Hi everyone, welcome to One Academy. இன்னைக்கு நம்ம லாஸ்ட் 3 டேஸ் உடைய இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சரியா? சோ லாஸ்ட் 3 டேஸ்ல ஒண்ணும் கரண்ட் அஃபேர்ஸ் நிறைய இல்ல. அதனால தான் நம்ம ஒரே வீடியோல இன்னைக்கு நம்ம பார்க்கறோம். ஓகே. சோ முதல் விஷயம் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா தஞ்சை இளைஞர் ஸ்ரீதருக்கு ஜீவன் ரக்ஷா பதக் விருது. சோ தஞ்சாவூரை சேர்ந்த இந்த ஸ்ரீதர் அப்படின்றவர் என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னா வீர தீர செயலுக்கான ஜீவன் ரக்ஷா பதக் அப்படின்ற அவார்டு வந்து இவர் கொடுத்திருக்காங்க. அப்படி என்ன வீர தீர செயல் இவர் செஞ்சாரு அப்படின்னா ஒரு குளத்துல வந்து ஒரு 6 பேர் வந்து பாத்தீங்கன்னா நீச்சல் தெரியாம தவிச்சிட்டு இருந்திருக்காங்க. அந்த 6 பேரை வந்து இவர் காப்பாத்திருக்காரு. சோ அப்படி காப்பாத்தினதுனால இவருக்கு வீர தீர செயலுக்கான ஜீவன் ரக்ஷா பதக் அப்படின்ற விருதை மத்திய அரசு கொடுத்திருக்காங்க. சரிங்களா? சோ தமிழக அரசு மத்திய அரசு கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்க வந்து இந்த அவார்டை இப்ப கொடுத்திருக்காங்க இவருக்கு. யாருக்கு? தஞ்சாவூரை சேர்ந்த ஸ்ரீதர் அப்படின்றவருக்கு ஜீவன் ரக்ஷா பதக். அடுத்தது 3000 கோடி தொகுப்பு நிதியுடன் கோவிட் சுரக்ஷா திட்டம். கோவிட் சுரக்ஷா அப்படின்ற பேர்ல ஒரு திட்டத்தை மத்திய அரசு தொடங்க போறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொடங்கல, தொடங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது வந்து 3000 கோடி ரூபாய் அதுக்கு நிதி ஒதுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இந்த கோவிட் சுரக்ஷா எதுக்காக அப்படின்னா கோவிட் 19க்காக வேக்சின்ஸ் வந்து டெவலப் பண்றதுக்காகவும் அந்த வேக்சின்ஸ் உடைய உற்பத்தியை விரைவுபடுத்துவதற்காகவும். சரிங்களா? டு ஸ்பீட் அப் த மேனுபேக்சரிங் ஆஃப் த வேக்சின்ஸ், அப்புறம் மேனுபேக்சரிங் அந்த வேக்சின்ஸ் வந்து சீக்கிரமா ப்ரொடியூஸ் பண்றதுக்காகவும் இந்த அமௌண்ட் வந்து செலவு பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. பட் இன்னும் இதை கொண்டு வரல. சரியா? கோவிட் சுரக்ஷா திட்டம் கொண்டு வர போறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா ரீசெண்டா வந்துட்டு கீழடியில உங்களுக்கு பாத்தீங்கன்னா 6th phase எக்ஸ்கவேஷன் அப்படின்றது நடந்துட்டு இருக்கும். 6ம் கட்ட அகழ்வாராய்ச்சி வந்து உங்களுக்கு நடந்துகிட்டு இருந்திருக்கும். அந்த 6ம் கட்ட அகழ்வாராய்ச்சியில என்னென்ன விஷயங்கள் கிடைச்சிச்சு அப்படின்றத அதுல ஒரு சும்மா ஷார்ட்டா கொடுத்திருக்காங்க. கீழடியில நமக்கு எங்கெங்கெல்லாம் வந்து அகழ்வாராய்ச்சி நடக்குது அப்படின்றது நீங்க பாத்தீங்கன்னா அகரம் அப்படின்ற ஒரு பிளேஸ்ல நடக்கும். அப்புறம் மணலூர் அப்படின்ற இடத்துல, அகரம், மணலூர், கொந்தங்கை அப்படின்ற இடத்துல நடக்கும். சரிங்களா? இதுல இந்த அகரம் மணலூர் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து ஹாபிடேஷன் சைட்ஸ். இதெல்லாம் ஹாபிடேஷன் சைட்ஸ்னா பீப்புள் வசிச்ச இடம் இது அந்த காலத்துல. கொந்தங்கைன்றது ஒரு பரியல் சைட். சரிங்களா? சோ இறந்தவர்களை புதைக்கக்கூடிய ஒரு இடமா இருந்தது அந்த காலத்துல. அதாவது இந்த கொந்தங்கையில நமக்கு பாத்தீங்கன்னா நிறைய எலும்பு கூடுகள் வந்து கிடைச்சிருக்கும். சரியா? இன்ஃபேக்ட் கீழடியில கிடைச்ச இந்த எல்லா பொருட்களையும் காட்சிப்படுத்துவதற்காக ஒரு மியூசியம் கூட கொந்தங்கையில தான் வந்து ஏற்படுத்துறாங்க. அதுக்கான அடிகள் கூட கொஞ்ச நாள் மேலேயே நாட்டியிருப்பாங்க. சரிங்களா? இந்த கொந்தங்கையில நமக்கு என்னென்ன கிடைச்சிச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40 ஆன் பரியல்ஸ் வந்து கிடைச்சிச்சு. ஆன் பரியல்ஸ்னா அந்த பானைகளுக்குள்ள புதைச்சிருப்பாங்களே இந்த முதுமக்கள் தாழி மாதிரி, அந்த மாதிரி தாழிகள் நமக்கு ஒரு 40 கிடைச்சிச்சு. 17 ஹியூமன் ஸ்கெலிட்டன் வந்து கிடைச்சிச்சு. ஹியூமனுடைய எலும்புக்கூடுகள் 17, 2 அனிமலுடைய எலும்புக்கூடும் கிடைச்சிச்சு நமக்கு. பட் இதோடைய ஏஜ் என்னன்றதெல்லாம் நம்ம இன்னும் கால்குலேட் பண்ணல. நம்ம அனுப்பியிருக்கோம். சரியா? அதுக்கான ரிசல்ட் இன்னும் வரல. சரிங்களா? சோ இதெல்லாம் நமக்கு கொந்தங்கையில கிடைக்குது. அதுக்கப்புறம் அகரம்ல நமக்கு இதெல்லாம் ஹாபிடேஷன் சைட் சொன்னா இல்லையா, மக்கள் வசிக்கக்கூடிய இடங்கும் போது அங்க நமக்கு என்னென்னலாம் கிடைச்சிருக்கு அப்படின்னா டூல்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. மைக்ரோலித்திக் டூல்ஸ் அப்படின்றது கிடைச்சிருக்கு. வேற என்ன கிடைச்சிருக்குன்னா ரைஸ் கிரெயின்ஸ் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. சரிங்களா? ரைஸ் கிரெயின்ஸ் கிடைச்சிருக்கு, மைக்ரோலித்திக் டூல்ஸ் அப்படின்றதுலாம் அங்க நமக்கு கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் மணலூர்ல நமக்கு என்னென்ன கிடைச்சிச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்கேயும் ரைஸ் கிடைச்சிச்சு. ஓகே. ஆனா அந்த ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பானில் நமக்கு கிடைச்சிச்சு. இப்போ வந்து அரிசி எல்லாம் சர்வ் பண்ணுவாங்க இல்லையா, சர்வ் பண்ணக்கூடிய ஒரு பானையில நமக்கு வந்து அது கிடைச்சிச்சு. சரியா? இங்க இதுல கிடைச்சிச்சு, ஒரு பானையில கிடைச்சிச்சு. ஓகேங்களா? இதெல்லாம் வந்து கார்பன் டேட்டிங்காக அனுப்பியிருக்காங்க. அப்புறமா தான் நமக்கு தெரியும் அதோட ஏஜ் என்ன அப்படின்றது. சரிங்களா? சோ வேற என்ன நமக்கு இங்க கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஓகே அவ்வளவுதான். சரி, இதெல்லாம் வந்து இந்த கீழடி சைட் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் வேற எங்க பாத்தீங்கன்னா ஆதிச்சநல்லூர். சரியா? சோ ஆதிச்சநல்லூர் அண்டு சிவகலை, இந்த ரெண்டுமே எங்க இருக்குன்னா உங்களுக்கு தூத்துக்குடியில இருக்கு. ஆதிச்சநல்லூர் அண்டு சிவகலை, இந்த ரெண்டு இடங்கள்லயும் அகழ்வாராய்ச்சி இப்ப பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்களா? சோ ஆதிச்சநல்லூர் நமக்கு என்ன கிடைச்சிச்சு ரீசெண்டா அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க வந்துட்டு அயன் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து நமக்கு கிடைச்சிச்சு. சோ முன்னாடி கிடைச்சதுதான், திரும்பவும் அதே மாதிரி அயன் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து நமக்கு கிடைச்சிச்சு, டூல்ஸ் வந்து நமக்கு கிடைச்சிச்சு. இதெல்லாம் வந்து நமக்கு கிடைக்குது. சரியா? அப்புறம் அன் பொரியல்ஸ் வந்து கிடைச்சிச்சு. சிவகலையில நமக்கு என்ன கிடைச்சிச்சு அப்படின்னா மீசோலித்திக் டூல்ஸ் வந்து கிடைச்சிச்சு. மீசோலித்திக் டூல்ஸ். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்துட்டு கொடுமணல்ல ரீசெண்டா பண்ண அகழ்வாராய்ச்சி பள்ளி மீசோலித்திக் அப்படிங்கும்பொழுது
பாலியோலித்திக்கும் நியோலித்திக்கும் இடைப்பட்ட காலம், சரியா? பழைய கற்காலத்துக்கும் புது கற்காலத்துக்கும் இடைப்பட்ட காலம் தான் மீசோலித்திக் அப்படின்றது. ஸோ மீசோலித்திக் டூல்ஸ் வந்து நமக்கு அங்கே கிடைச்சிச்சு. அப்புறம் கொடுமணல்ல ரீசெண்டா பண்ணும்போது என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா, தமிழ் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட பானைகள் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு, சரியா? அதுக்கப்புறம் ஸ்டோன் மேசான்ரி இதுக்கான எவிடன்சஸ் கிடைச்சிச்சு. ஸோ அதாவது கற்கள் பயன்படுத்தி அவங்க வந்து அந்த வீடுகள்லாம் கட்டியிருக்காங்க, அதுக்கான எவிடன்ஸ் வந்து நமக்கு கிடைச்சிருச்சு. ஸோ இதெல்லாம் வந்து இதுல ஒரு சில விஷயங்கள் இதுல பாத்துக்கோங்க. அப்புறம் வேற என்ன இதுல சொல்லியிருப்பாங்கன்னா, கீழடியில வந்துட்டு காய் அப்படின்னு எழுத்து பொறிக்கப்பட்ட ஒரு பானை வந்து நமக்கு கிடைச்சிருக்கு கீழடியில. கீழடி காய் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் வேற என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்ப நம்ம வந்துட்டு இந்த கார்பன் என்ன சொல்றதுன்னா, இப்போ ஒரு சாம்பிள் இருக்குன்னா அந்த சாம்பிளோட ஏஜ் கால்குலேட் பண்றதுக்கு நம்ம ஃபாரிங் தான் அனுப்பிட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ அதுக்கு பதிலாக இந்தியாவிலேயே ஒரு ஏன்ஷியன்ட் டிஎன்ஏ லேப் அப்படின்றத அமைக்க போறாங்க. இந்த லேப் வந்து எங்க அமைக்க போறாங்கன்னா, மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டிலேயே அதை அமைக்க போறாங்க, சரியா? ஸோ தட் நம்ம என்ன பண்ணலாம்னா, கீழடியில அகழ்வாராய்ச்சி பண்ணாங்க அப்படின்னா பக்கத்துல மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டியில எடுத்துட்டு போயிட்டு அந்த டிஎன்ஏ டெஸ்டிங்லாம் நம்ம பண்ணிக்கலாம் அதுக்காக, சரியா? ஸோ அது சின்ன விஷயம் தான், அது பாத்துக்கோங்க. அடுத்தது, ஸோ பிஎம் கிரீட்ஸ் பீப்புள் ஆன் த நவ்காய் ஜுஹார். நவ்காய் ஜுஹார் அப்படின்ற ஃபெஸ்டிவல் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஊர்ல எப்படி பொங்கல் கொண்டாடுறோமோ அது மாதிரி ஒடிசா, சத்தீஸ்கர் இந்த மாதிரி இடங்கள்ல கொண்டாடுறாங்க ஒரு அக்ரிகல்ச்சரல் ஃபெஸ்டிவல், அதுதான் இந்த நவ்காய் ஜுஹார் அப்படின்றது, சரியா? ஸோ நவ்காய் ஜுஹார் அப்படின்றத எங்க கொண்டாடுறாங்க, ஒடிசா, சத்தீஸ்கர் அப்புறம் அதை சுத்தி இருக்கக்கூடிய பகுதிகளில் அதை கொண்டாடுறாங்க. இது வந்து ஒரு அக்ரிகல்ச்சரல் ஃபெஸ்டிவல். ஸோ அன்னைக்கு வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து வாழ்த்து தெரிவிச்சிருந்தாரு, அவ்வளவுதான், சரியா? இங்க என்ன செய்வாங்கன்னா, விவசாயிகள் அவங்க ப்ரொடியூஸ் பண்ண அந்த ஃபர்ஸ்ட் ப்ரொடியூஸ் இருக்கு இல்லையா, விளைஞ்சு வரக்கூடிய அந்த முதல் விளைச்சலை வந்துட்டு சோமலேஸ்வரி அப்படின்ற கடவுளுக்கு அதை கொடுப்பாங்க, சரிங்களா? நம்மள மாதிரிதான் நம்ம என்ன பண்றோமோ அதுதான் அவங்க வந்து பண்றாங்க. நம்ம அடுத்தது பாத்தீங்கன்னா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா சஜஸ்ட் ஆக்ஷன் பிளான் டு ப்ரொமோட் ஃபினான்சியல் எஜுகேஷன். ஸோ இது வந்து ரொம்ப தேவையான விஷயம் தான், ஏன்னா இந்தியாவில வந்துட்டு ஃபினான்சியல் லிட்ரஸின்றது ரொம்ப கம்மி தான். ஸோ நல்லா படிச்சவங்களுக்கு கூட பாத்தீங்கன்னா ஃபினான்சியல் லிட்ரஸி வந்து அவ்வளவா கிடையாது நம்ம நாட்டுல, சரிங்களா? ஸோ அதனால எல்லாருமே வந்து ஃபினான்சியல் அவேர் பீப்புளா ஆக்கணும் அப்படின்றதுக்காக, டு ப்ரொமோட் த ஃபினான்சியல் எஜுகேஷன் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஹஸ் கம் அப் வித் ஏ பிளான், சரிங்களா? இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து அவங்க ரிலீஸ் பண்ணாங்க 2013ல ரிலீஸ் பண்ணாங்க. இப்போ 2020ல இந்த நேஷனல் ஸ்ட்ராட்டஜி ஃபார் ஃபினான்சியல் எஜுகேஷன் 2020-25 அப்படின்றத ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த ஸ்ட்ராட்டஜி கீழே என்னென்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னா, இந்தியாவில் எல்லாருக்கும் ஃபினான்சியல் லிட்ரஸி கொண்டு போகிறதுக்கு நிறைய ஸ்டெப்ஸ் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க, சரியா? இதை வந்து யார் ப்ரிப்பேர் பண்ணாங்கன்னா, இட் இஸ் ப்ரிப்பேர்டு பை நேஷனல் சென்டர் ஃபார் ஃபினான்சியல் எஜுகேஷன். நெக்ஸ்ட், இவங்க வந்து எப்படி இதை அப்ரோச் பண்ண போறாங்க அப்படின்னா, தே ரெக்கமெண்டட் 5C அப்ரோச் ஃபார் டிசிமினேஷன் ஆஃப் த ஃபினான்சியல் எஜுகேஷன். நம்ம கண்ட்ரில ஃபினான்சியல் எஜுகேஷனை வந்து கொண்டு போறதுக்கு 5C அப்ரோச் அப்படின்றத அவங்க சொல்லியிருக்காங்க. அது என்ன 5C அப்படின்னா, கண்டென்ட், கெப்பாசிட்டி, கம்யூனிட்டி, கம்யூனிகேஷன் அண்ட் கொலாபரேஷன். கண்டென்ட் அப்படிங்கும்போது எல்லாருக்கும் தேவையான அந்த ஃபினான்ஷியல் லிட்ரஸி கண்டென்ட், அதை நம்ம ஃபர்ஸ்ட் உருவாக்கணும். கண்டென்ட் உருவாக்கினா அப்புறமா நம்ம சொல்லித்தர முடியும். ஸோ அதுக்கான கண்டென்ட் நம்ம ஃபர்ஸ்ட் உருவாக்கணும், உருவாக்கி அதை எல்லாருக்கும் அவைலபிளா கொண்டு போய் வைக்கணும், இது ஒரு விஷயம். ரெண்டாவது கெப்பாசிட்டி. இப்போ நமக்கு ஃபினான்ஷியல் லிட்ரஸி பத்தி ஒருத்தவங்க ட்ரைனிங் எடுக்கிறாங்கன்னா அவங்களுக்கு அந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா. ஸோ அப்போ அந்த கெப்பாசிட்டி பில்டிங்றத நம்ம பண்ணணும், ஓகே? ஸோ அப்போ அந்த ட்ரைனர்ஸ்க்கெலாம் கெப்பாசிட்டி பில்டிங் கொண்டு வரணும். கம்யூனிட்டி, ஒரு இந்த மாதிரி ஃபினான்ஷியல் லிட்ரஸி இருக்கக்கூடிய பீப்புள்ஸை வந்துட்டு ஒன்றிணைக்கணும், ஒரு கம்யூனிட்டி நம்ம உருவாக்கணும். அப்புறம் வந்து கம்யூனிகேஷன், அதாவது லேட்டஸ்ட் டெக்னாலஜிஸான இப்போ ஆன்லைன் எஜுகேஷன், அப்புறம் வேற ஏதாச்சும் இன்னோவேட்டிவான மெத்தட்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணி கொண்டு போய் சேர்க்கணும் இந்த ஃபினான்ஷியல் லிட்ரஸியை, அது கம்யூனிகேஷன். அப்புறம் கொலாபரேஷன் அப்படிங்கும்பொழுது, இந்தியாவில் வந்து ஆல்ரெடி ஃபினான்ஷியல் லிட்ரஸியை கொண்டு போறதுக்கு நிறைய அகாடமிஸ்லாம் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லைங்களா, பிரைவேட் அகாடமிஸா இருக்கலாம் ஏதோ ஒண்ணு, அவங்க கூட சேர்ந்து கொலாபரேட் பண்ணி இதை கொண்டு போகணும். ஸோ இந்த மாதிரி ஒரு 5C அப்ரோச் வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க. இது மூலமா அடுத்த 5 வருஷத்துல இந்தியா நிறைய பீப்புளை வந்து ஃபினான்ஷியலி அவேர் பீப்புளா ஆக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து ஸ்கூல் கரிக்குலம்லயே ஃபினான்ஷியல் எஜுகேஷனை இன்க்ளூட் பண்ண போறாங்க, ஓகேங்களா? ஸோ பார்த்து ஞாபகம் வச்சுக்கோங்க எல்லாம். அடுத்தது, கேரளாஸ் நமாத் பசாய் ப்ரோக்ராம் பிரிங்ஸ் ட்ரைபல் சில்ட்ரன் பேக் டு ஸ்கூல், சரியா? ஸோ கேரளால வந்துட்டு நமாத் பசாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னா, ட்ரைபல் பீப்புள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு அவங்களுடைய மதர் டங்லே வந்து டீச் பண்றாங்க ஸ்கூல்ல. ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா சில ட்ரைபல் பீப்புள்ஸ்க்குன்னு சொல்லிட்டு அவங்களா ஓன் லாங்குவேஜஸ் வந்து வச்சிருப்பாங்க,
சரிங்களா. ஸோ அந்த லாங்குவேஜ்ல நம்ம அவங்களுக்கு சொல்லி தந்தாதான் அவங்களுக்கு புரியும் இல்லையா. ஸோ அதுக்காகவே கேரள கவர்மெண்டோடைய ஒரு இனிஷியேட்டிவ் தான் இந்த நமாத் பசாய் அப்படின்றது சரியா, டு டீச் த ட்ரைபல் சில்ட்ரன் இன் தர் மதர் டங். ஓகே நெக்ஸ்ட் அடுத்ததா பாத்தீங்கன்னா, ஸோ அப்புறம் வந்து ஒரு சில சின்ன சின்ன டேஸ் மட்டும் அந்த டேஸ் அப்படி நீங்க அப்படியே எழுதிக்கோங்க, சும்மா பாத்துக்கோங்க சரியா. அப்புறமா மந்த் எண்ட்ல இந்த டேஸ்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஆகஸ்ட் 19th அன்னைக்கு என்னென்ன டேஸ் நம்ம அப்சர்வ் பண்றோம்னா, ஒன்னு வேர்ல்டு போட்டோகிராஃபி டே, ஆகஸ்ட் 19th அன்னைக்கு வேர்ல்டு போட்டோகிராஃபி டே ஒண்ணு. அப்புறம் ஹியூமானிடேரியன் டே, ஹியூமானிடேரியன் டே மனிதாபிமான அடிப்படையில, ஸோ மனிதாபிமான அடிப்படையில நிறைய பேர் உதவிகள்லாம் செய்வாங்க இல்லையா, ஸோ அதை பெருமைப்படுத்தக்கூடிய ஒரு தினம் தான் ஹியூமானிடேரியன் டே அப்படின்றது. அடுத்தது ஆகஸ்ட் 20th சத்பாவனா திவாஸ். சத்பாவனா திவாஸ் அப்படின்றது ராஜீவ் காந்தி இருக்காங்க இல்லையா அவங்களுடைய பர்த் அனிவர்சரி. ஸோ அவங்களுடைய டெத் அனிவர்சரியா நம்ம வந்து ஆன்டி டெரரிசம் டே அப்படின்னு சொல்லி அப்சர்வ் பண்ணுவோம். அவங்களுடைய பர்த் அனிவர்சரியை வந்து சத்பாவனா திவாஸ் சொல்லி அப்சர்வ் பண்றோம். ராஜீவ் காந்தியுடைய பர்த் அனிவர்சரி ஆகஸ்ட் 20. ஆகஸ்ட் 20 இன்னொரு டே என்னன்னா மஸ்கிட்டோ டே. ஏன் அந்த நாள நம்ம மஸ்கிட்டோ டே அப்படின்னு சொல்லி அப்சர்வ் பண்றோம்னா, இங்க வாங்க. ஸோ இங்க பாருங்க, சார் ரொனால்ட் ராஸ் அப்படின்றவர் தான் மஸ்கிட்டோவுக்கும் மலேரியா டிரான்ஸ்மிஷனுக்கும் சம்பந்தம் இருக்கு அப்படின்றத இவர் தான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிறாரு சரியா. ஸோ மலேரியாவை மஸ்கிட்டோ தானே எடுத்துட்டு வராங்க, அந்த பிளாஸ்மோடியம் அப்படின்ற அந்த புரோட்டோசோவாவை அந்த மஸ்கிட்டோஸ் தான் நமக்கு எடுத்துட்டு வராங்க இல்லையா. ஸோ இப்படி மலேரியாவுக்கும் மஸ்கிட்டோக்கும் சம்பந்தம் இருக்குன்றத முதல்ல சொன்னவர் இந்த சார் ரொனால்ட் ராஸ் சரிங்களா. அந்த கண்டுபிடிச்ச அந்த தினம் 1987ல அதை கண்டுபிடிச்ச தினத்தை தான் நம்ம மஸ்கிட்டோ டேன்னு சொல்லி அப்சர்வ் பண்றோம் ஆகஸ்ட் 20th. அப்புறம் ஆகஸ்ட் 20th இன்னொரு முக்கியமான நாள் இந்தியாவில் என்னன்னா ரினியூபல் எனர்ஜி டே. ரினியூவபிள் எனர்ஜி டே இந்தியாவில் சரியா. ஸோ அதுக்கு இன்னொரு நேம் என்ன சொல்லுவாங்கன்னா இந்தியன் அக்ஷய் உர்ஜா டே. அக்ஷய் உர்ஜா டே அப்படின்னாலும் ரினியூவபிள் எனர்ஜி டே அப்படின்னாலும் ஒண்ணுதான். இதை 2004ல இருந்து நம்ம அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து ஆகஸ்ட் 20 அன்னைக்கு சரியா. அப்புறம் ஆகஸ்ட் 21 அன்னைக்கு என்னென்ன டேஸ் நம்ம அப்சர்வ் பண்றோம்னா வேர்ல்டு ஃபேஷன் டே. வேர்ல்டு ஃபேஷன் டே, அதே மாதிரி அப்படியே ஆப்போசிட்டா போனோம்னா சீனியர் சிட்டிசன்ஸ் டே. சீனியர் சிட்டிசன்ஸ் டே சரியா, ஃபேஷன் டேவும் ஆகஸ்ட் 21, அதே மாதிரி சீனியர் சிட்டிசன்ஸ் டேவும் வந்து ஆகஸ்ட் 21 உங்களுக்கு. ஸோ இந்த டேஸ்லாம் வந்து படிச்சுக்கோங்க ஓகேவா. தென் வேற என்னென்ன இதுல இருக்கு நம்ம கவர் பண்ணலன்னா, கேரளால வந்துட்டு சபா டிவின்னு சொல்லி ஒரு டிவி லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த டிவி எதுக்காகன்னா கேரளா லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளில நடக்கக்கூடிய ஈவெண்ட்ஸ் எல்லாத்தையுமே டிவில வந்து உங்களுக்கு டெலிகாஸ்ட் பண்ண போறாங்க, அதான் சபா டிவி அப்படின்றது கேரளால. அதுக்கப்புறம் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் இதனுடைய டைரக்டர் ஜெனரலா ராகேஷ் அஸ்தானா அப்படின்றவரை அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. இவர் வந்து சிபிஐனுடைய ஸ்பெஷல் டைரக்டரா இவர் இருந்தாராம். அவர் வந்து இப்போ பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸினுடைய டைரக்டர் ஜெனரலா அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க ராகேஷ் அஸ்தானா. அடுத்தது யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் உமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட் இங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு கமிட்டி செட்டப் பண்ணிருக்காங்க. எதுக்காகனா பெண்களுடைய திருமண வயது இருக்கு இல்லையா, அதை வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்காக, அதை இன்க்ரீஸ் பண்றதுக்காக அதை பத்தி ரெக்கமெண்டேஷன் கொடுக்கறதுக்காக ஒரு கமிட்டி அமைச்சிருக்காங்க. அந்த கமிட்டியோட ஹெட் யார் இருக்காங்கன்னா ஜயா ஜெட்லி அப்படின்றவங்க சரிங்களா. அடுத்தது இப்ப ரீசெண்டா நமக்கு தெரியும்ல கேரளால ஒரு ஆக்சிடென்ட், ஃபிளைட் ஆக்சிடென்ட் நடந்துச்சு உங்க எல்லாருக்கும் தெரியும். அந்த ஆக்சிடென்ட் நடந்ததுக்கான காரணங்கள் என்னென்ன அப்படின்றத வந்து ஸ்டடி பண்றதுக்காக ஒரு டீம் அமைச்சிருக்காங்க, ஒரு இன்வெஸ்டிகேஷன் டீம் ஒண்ணு. அந்த டீமுக்கு யார் தலைமை தாங்குறாங்கன்னா கேப்டன் எஸ் எஸ் சஹார் அப்படின்றவர், எஸ் எஸ் சஹார் அப்படின்றவரு தலைமை தாங்குறாங்க. அடுத்ததான் ஏர் மார்ஷல் அர்ஜுன் சுப்பிரமணியம் அப்படின்றவர், ஹி ஹாஸ் ரிட்டன் எ புக் டைட்டில் ஃபுல் ஸ்பெக்ட்ரம் இந்தியாஸ் வார்ஸ் 1972-2020 அப்படின்ற ஒரு புக் வந்து எழுதியிருக்காரு. யார் எழுதியிருக்காங்க, ஏர் வைஸ் மார்ஷல் அர்ஜுன் சுப்பிரமணியம். ஸோ கொஞ்சம் மோஸ்ட்லி இந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் நான் வந்து எடுத்துட்டு வரமாட்டேன், கொஞ்சம் லைட்டா இம்பார்ட்டண்டா தோன்ற புக்ஸ் மட்டும் நீங்க படிச்சுக்கோங்க எக்ஸாமுக்கு ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே ஸோ இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் அவ்வளவுதான் சரியா. ஸோ ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இன்னியோட கரண்ட் அஃபேர்ஸ் அவ்வளவுதான் ஓகே. ஸோ அன் அகாடமி பிளஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய கோர்சஸ் வந்து இப்போ கரண்டா போயிட்டு இருக்கு. நான் என்னென்ன கோர்சஸ் எடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னா குரூப் 2 அந்த குரூப் 4க்கு வந்துட்டு சயின்ஸ் கோர்ஸ் வந்து இப்போ நான் கரண்டா எடுத்துட்டு இருக்கேன். இதுல நம்ம வந்து பாத்தீங்கன்னா சயின்ஸ்ல ப்ரீவியஸ் இயர்ல அடிக்கடி என்னென்ன டாபிக்ஸ் எல்லாம் கேட்கிறாங்களோ அந்த டாபிக்ஸை நம்ம இதுல கான்சென்ட்ரேட் பண்ணி நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம் சரிங்களா. பிளஸ் வந்துட்டு ப்ரீவியஸ்ல என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்றத எல்லாத்தையுமே இந்த கோர்ஸ்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். உங்களுக்கு வந்து ஒரு கம்ப்ளீட் ஐடியா வந்து கிடைக்கும் சயின்ஸ் வந்து எப்படி அப்ரோச் பண்றது
ப்ரீவியஸ்ல என்னென்ன அடிக்கடி கேட்டிருக்காங்க, எப்படி படிக்கணும் அப்படின்ற ஐடியா கிடைக்கும். கம்ப்ளீட்டா நோட்ஸும் தெளிவா அதுல நம்ம கொடுத்துருக்கோம், அதை நீங்க படிச்சாலே போதும். சரியா, அடுத்து நான் என்ன ஒரு கோர்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன்னா, ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் அபிலிட்டியில ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இருக்கு இல்லையா, அதை மட்டும் தனியா ஒரு கோர்ஸ்ல நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஓகே, ஸோ ப்ரீவியஸ் இயர்ல இருந்து ஒரு கொஸ்டின் பேப்பர் எடுத்துக்கிட்டு அதுல ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் அபிலிட்டியில என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்களோ அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் இதுல சால்வ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த மாதிரி கிட்டத்தட்ட வந்து ஒரு 50 கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து இதுல சால்வ் பண்ற மாதிரி பிளான் பண்ணிருக்கோம். இப்போதைக்கு ஒரு 25 பேப்பர்ஸ் கிட்ட முடிச்சிருக்கோம் நம்ம. சரியா, இதெல்லாம் நீங்க அன் அகாடமி பிளஸ்ல ஜாயின் பண்ணினா இந்த கோர்ஸ் எல்லாமே நீங்க பாக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம நியூ சிலபஸ்ல யூனிட் 8 and 9 இருக்கு இல்லையா, அதுக்காக ஒரு கோர்ஸ் நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். இதுல தமிழ்நாட்டை பத்தி கூட எல்லாமே இதுல கவர் பண்றோம். தமிழ்நாட்டுடைய ஹிஸ்டரி, தமிழ்நாட்டுடைய எக்கனாமி, ஜியாகிரபி, பாலிட்டி, அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுடைய கரண்ட் அஃபேர்ஸ், பாலிசி நோட்ஸ், எத்திக்ஸ் புக்கு, திருக்குறள், ஸோ இந்த மாதிரி எவ்ரி திங் இஸ் கவர்ட் இன் திஸ் கோர்ஸ். ஓகே, ஸோ நீங்க அன் அகாடமி பிளஸ்ல ஜாயின் பண்ணணும் அப்படின்னா என்னுடைய ரெஃபரல் கோட் யூஸ் பண்ணி நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். என்னோட ரெஃபரல் கோட் வந்து ஜிவி கரண்ட். இந்த கோட் யூஸ் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு ஃபீஸ்ல 10% வரைக்கும் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும். சரிங்களா, இந்த கோட் யூஸ் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா என்னோட கோர்ஸ் மட்டும்தான் பார்க்க முடியும்னு கிடையாது, எல்லாரோட கோர்சஸும் நீங்க பாத்துக்கலாம். சரிங்களா, உங்களுக்கு வேற எந்த சந்தேகம் இருந்தாலும், அன் அகாடமி பிளஸ் பத்தி என்ன டவுட்ஸ் இருந்தாலுமே நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க. வி ஆர் ஹாப்பி டு ஹெல்ப் யூ. ஓகேங்களா, தேங்க்யூ சோ மச் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னொரு நாள் மீட் பண்ணலாம். பை.